தமிழ் வணக்கம் ஈரான் நாட்டில் ஒவ்வொரு பத்து நிமிடத்திற்கும் ஒருவர் கொரோனா வைரஸில் மரணம் அடைந்து கொண்டு இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வந்திருக்கின்றது நேற்று மட்டும் ஒன்பது பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் என்றும் இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் மரணம் அடைந்ததாக அரசினுடைய தகவல்கள் கூறுகின்றன பதினெட்டாயிரத்தி நானூற்றி ஏழு பேரை தொற்றி இருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன பாரவண்டிகள் நிறைய பிணங்கள் வருகின்றன பெரும் குழிக்குள் போட்டு மூடுகின்றார்கள் அத்தருணம் இஸ்லாமிய மத நிகழ்வுகள் எதுவுமே நடைபெறாமல் சர்வ மூடி தாழ்க்கப்படுவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன வைத்தியசாலை பெண்மணி ஒருவர் கூறுகின்ற பொழுது ஈரான் அறிவித்திருக்கின்ற பத்து நிமிடத்திற்கு ஒருவர் என்பது பிழையான தகவல் அதைவிட விட பல மடங்கு அதிகம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஈரானிய அதிபர் ஹசன் ரோஹானி பேசுகின்ற பொழுது நிலைமையில் இன்னமும் மாற்றம் வரவில்லை அதே அவலம் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச பணியாளருக்கான அமைப்பான ஐயல்லோ உலகம் முழுவதிலும் ஐந்து மில்லியன் முதல் இருபத்தி ஐந்து மில்லியன் பேர் வரை கொரோனா வைரஸில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பு காரணமாக வேலை இழக்கப் போகின்றார்கள் என்று எச்சரித்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பது கால பகுதியில் உலக பொருளாதார மந்தம் ஏற்பட்ட பொழுது உண்டானதை விட அதிகமானதாக இது இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் மேலும் இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதில் இருபத்தி இரண்டு மில்லியன் மக்கள் வேலை இழந்தார்கள் இது அதைவிட அதிகமாக அமையும் என்றும் கூறப்படுகின்றது உலக மட்டத்தில் சுகாதார பிரச்சனையை விட வேலை இல்லாத பிரச்சனையும் பொருளாதார தள்ளாட்டமுமே அடுத்து வரும் ஆண்டுகளில் பெரும் பிரச்சனையாக மாறப்போவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபைக்குரிய ஐஎல்ஓ அமைப்பினுடைய பொறுப்பாளர் ஹே ரைடர் அவர்களுடைய பேட்டி இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற டிபோரா பியர்க் அவர்கள் நேற்று நடத்திய பத்திரிகையாளர் மாநாட்டில் அடுத்து வரும் நான்கு ஐந்து தினங்களில் அமெரிக்காவில் கொரோனா வைரசினுடைய பாதிப்பு பெரும் நாடகத்தன்மை மிக்கதாக உயரப்போகின்றது என்றும் இளைஞர்கள் அரசினுடைய நடவடிக்கைகளை அவதானித்து அதன்படி ஒழுகாவிட்டால் மேலும் இது அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் இத்தாலி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முன் அடையாளம் இல்லாமலே பெருந்தொகையானவர்களை அந்த நோய் பிடித்துவிட்டது அதுபோல அது அமெரிக்காவையும் பிடிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கின்றார் மேலும் ஜெர்மனியில் இருந்து வருகின்ற தகவல்களின்படி அந்த நாட்டில் கொரோனா வைரஸ் பிரிவை தடுப்பதற்கான அதிகாரி சுமார் பத்து மில்லியன் பேர் வரை ஜெர்மனியில் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் காரணம் எண்பது மில்லியன் மக்களுடன் தொடர்புடைய பத்து மில்லியன் பேர் இதை சந்திப்பார்கள் என்றும் அரசினுடைய கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை கடைப்பிடிக்காத காரணத்தினால் இந்த உயர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இத்தாலியில் இதுபோல நிலைமை வந்த மக்கள் அரசினுடைய கருத்துக்களையும் வழிகாட்டல்களையும் ஒழுங்கான முறையில் பேணாத காரணத்தினாலேயே இவ்வளவு பெரிய இழப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது ஒரு செய்தியாகும் மேலும் ஜெர்மனிய செயலர் ஏஞ்சலா மேர்க்கல் நேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுது கூடுதலான இடைவெளி கடைபிடிக்க சொல்லி தொடர்ந்து பல ஆலோசனைகளை வழங்கினார் அவருடைய பதினான்கு வருட ஆட்சியில் ஒரு தடவை கூட புத்தாண்டை தவிர வேறு ஒரு தினத்தில் அவர் நாட்டு மக்களுக்காக உரையாற்றுவதற்கு தொலைக்காட்சிகளை தேர்வு செய்தது கிடையாது இப்பொழுது முதல் தடவையாக அவர் நேற்று தோன்றி பேசியிருக்கின்றார் என்றால் நிலைமைகளுடைய பாரதூரம் அவ்வாறு இருப்பதே காரணமாகும் இந்த வாரம் டென்மார்க்கில் பதினான்காயிரத்தி எழுநூறு பேர் வேலை இழக்கின்றார்கள் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இதைத் தொடர்ந்து தொடர் வேலை இழப்புகள் டென்மார்க்கை தாக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வளவுதான் பணம் ஒதுக்கினாலும் பணம் ஒதுக்கிய காலத்தை விட இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சற்று முன்னதாக சீனாவில்

இருபத்தி ஒன்றுக்கு பின்போடப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு நடைபெற இருந்தது சாம்பியன் லீக் ஆட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது பிரீமியர் லீக் ஆட்டம் மூன்றாம் தேதி ஏப்ரலுக்கு பின்போடப்பட்டிருக்கின்றது அனைத்து டென்னிஸ் ஆட்டங்களும் ஏழாம் தேதி ஜூன் வரை பின்போடப்பட்டிருக்கின்றது அமெரிக்க பாஸ்கெட்பால் என்பிஏ நிறுத்தப்பட்டிருக்கின்றது பாரிஸ் பார்சிலோனா லண்டன் போஸ்டன் மருத நோட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன சர்வதேச சைக்கிள் ஓட்டமாகிய யூசிஐ மூன்றாம் தேதி ஏப்ரல் வரை பின்போடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு உலகத்தின் விளையாட்டுகள் எல்லாம் பின்போடப்பட்டு கொண்டு வருகின்றன ஒவ்வொரு நிகழ்வோடும் வேலை வாய்ப்புகள் தொடர்பு நிற்கின்ற காரணத்தினால் பெரும் வேலை இழப்புகள் ஏற்பட்டு மக்கள் லாந்தரில் வாழ வேண்டிய காலம் வரக்கூடிய அபாயம் இருப்பதை இந்த செய்திகள் காட்டுகின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம்